அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராகிய அவருடைய பெயரினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதுமே ஒரு கொண்டாட்டமான ஒரு விழா, ஒரு கொண்டாட்டமான பிறந்த நாள் விழா எது என்றால், இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த இயேசுநாதர் குறித்த பிறந்த நாள் விழா தான். உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு மனிதன் அல்லது உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு தேவகுமாரன் அல்லது உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு கடவுள் அவருடைய பிறந்த நாள். நம்ம ஊர்லயும் பல இடங்களில் இத கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்களும் ஒருவேளை கொண்டாடுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். கொண்டாடுவதை பார்த்து சந்தோஷப்படுவீர்கள் என்றும் நான் நினைக்கிறேன். இந்த நல்ல செய்தியை தான் தேவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்ற ஒரு தேவ தூதர் தோன்றி எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. வெள்ளக்காரனுக்கு மட்டும் இல்ல, ஏதோ வேற நாட்டில் இருக்கிற மற்றவருக்கு மட்டும் இல்ல, எந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும், எல்லா நிறத்தை உடையவர்களுக்கும், எல்லா மொழியை பேசுகிறவர்களுக்கும், எல்லா கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கும், எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி. எல்லா மனுஷருக்கும் நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. மிகுந்த சந்தோஷம் என்ன தெரியாம ஒரு சிலர் இருக்கிறாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது, சமாதானத்தை பார்க்க முடியாது. ஏதோ ஒரு வேதனை அவங்களை கட்டி போட்டு இருக்குது. சிரிக்க கூட முடியாத அளவுக்கு அவங்களுடைய மனது கட்டப்பட்டது. சிரிக்க கூட முடியாத அளவுக்கு தன்னை சுற்றின மற்றவர்கள் சிரித்து சந்தோஷமா இருந்தாலும் அவங்க மட்டும் அந்த சிரிப்புல பங்கு கொண்டு சிரிக்க முடியாத ஏதோ ஒரு மன சஞ்சலம், மன வேதனை. ஒருவேளை அவங்களுக்கே புரியாது, அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று ஒரு நாள் கூட அவங்க தங்களை சோதித்து பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் அல்லது அப்படி அந்த இப்படி எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறேன், எனக்கு எல்லா சந்தோஷமும் இருக்குது சொல்றவங்களுக்கும் கூட, எல்லா வகையான மனிதர்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். ஏற்கனவே சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்படி இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்களே, இவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்களே என்று சந்தேகத்தோடு இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். ஆகவே எல்லா மனுஷனுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி தான் நம்ம உலகம் முழுவதும் இந்த டிசம்பர் மாதங்களிலே கொண்டாடி கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்து பிறந்த தினாவின் நற்செய்தி. இந்த தினத்துல ஏன் இயேசு பிறக்க வேண்டும்? ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வேத வசனத்துல பைபிள்ல நாம படிக்கிறோம். அதே நற்செய்தியை தான் அன்னைக்கு அந்த சொல்றாங்க. ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவாங்க, அந்த கன்னி வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. அந்த இயேசு என்று பெயர் என்ன காரணம் சொன்னா, ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆகினாலே குழந்தையாய் பிறந்த இயேசு நம்ம எல்லாம் ரட்சிக்கத்தான் பிறந்தார். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற, சமாதானத்தை கொடுக்கிற ஒரு குழந்தையாக தான் அவர் பிறந்தார். அதனாலதான் இந்த உலகத்திலே பிறந்தார் அவர். இந்த நற்செய்தியில இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த நற்செய்தியை கேட்டு அந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுறவங்க யாரோ, விசுவாசிக்கிறவங்க யாரோ, அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பமும் ரட்சிக்கப்படும், அப்படின்னா காப்பாற்றப்படும், அந்த சமாதானத்துக்குள்ள சந்தோஷத்துக்குள்ள வரும் அப்படின்னு வசனத்துல நாங்க வாசிக்கிறோம் பைபிள்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்ப நீயும் உங்க வீட்டில் அவரை ரட்சிக்கப்படுவீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒருத்தர் குடும்பத்துல அவரை விசுவாசித்தா, அந்த நம்பிக்கை மூலமா, இயேசுவை, பிறந்த இயேசுவை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ற அந்த அனுபவத்தின் மூலமா உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள். இந்த உலகத்துல உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் ரட்சிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய நற்செய்தி. அன்பாளர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நற்செய்தின்னு சொல்றீங்க. எப்படி அது நற்செய்தியா மாறும்னா, அதெல்லாம் ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நாங்கள்லாம் பெற்றிருப்பதனாலதான் அந்த அனுபவம் உங்களுக்கும் வேண்டும் என்று சொல்ல வந்திருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி
அதுக்கும் முன்னாடி பல ஆண்டுகளுக்கு இது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. இயேசு பிறந்த நற்செய்தியை தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாரு, நமக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டாரு, கஷ்டத்தும் ஒரு தோழின் மேல இருக்கும் அப்படின்னா கவர்மெண்டே ஒரு தோழி மேல இருக்கும் அர்த்தம். கவர்மெண்ட் இஸ் அப்பான் ஹிஸ் ஷோல்டர் போட்டுருக்கு பைபிள்ல. அவர் தோல் மேல அரசாங்கமே இருக்கும். இதெல்லாம் எப்படியா என்று உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அந்த கவர்மெண்ட் மூலமாக நமக்கு கிடைக்க போறது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அந்த அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள போது அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தாரே, அந்த பிறந்த குழந்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு சமாதானம். அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதானம் பிரபு என்று சொல்லப்பட்டது வேத வசனத்துல. அதிசயமானவர், எப்படி புரிஞ்சுக்க முடியாம இந்த வார்த்தைகளா எங்களால புரிஞ்சிக்க முடியலையே என்று நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதனால ஒரு அதிசயமானவர். அவர் வந்து ஆலோசனை கொடுப்பார். இப்ப நாங்க சொல்ற வார்த்தைகளை கேட்கும்போது அந்த கடவுள் ஆவியாக இருப்பதுனால உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு ஆலோசனையை கொடுக்கிறவர். ஆகையினால்தான் அவர் வல்லமை உள்ள தேவன். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல இருக்குது. கர்த்தத்துவம் ஆளுகை ஆட்சி அரசாங்கம் அவர் தோளின் மேல இருக்குது. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகையினால்தான் பிறந்த இயேசு எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், குழந்தையாக பிறந்தவரை எப்படி இதெல்லாம் செய்தார் என்கிற இன்னும் கொஞ்சம் சில வார்த்தைகளினாலே இந்த நற்செய்தியை உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். அவர் ஆலோசனை கர்த்தர், அதிசயம் அதிசயமானவர், அதிகாரம் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது, அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று அவரை நாம வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பிரபு சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் இல்லை என்ற இந்த அனுபவமே எனக்கு புரியல என்று உங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமைகளாக இருக்கிறார். எப்படின்னா இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுவதற்கு. ஐயா இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளலாம் உள்ளத்துல, ஏன் அவர் விசுவாசிக்கணும்னா, அவர் விசுவாசித்தால் தான் நமக்கு பரலோகம் என்ற ஒரு பாக்கியம் கிடைக்குது. இதுக்கு பின்னாடி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அதை முதல்ல நம்ம யோசிக்கணும். இந்த உலகத்தோடு முடிஞ்சு போறதில்லை நம்முடைய வாழ்க்கை. இந்த உலகத்துல பல ஆண்டுகள் வாழ்ந்து நம்முடைய ஆயுசுக்கு முடியும் போது, நம்முடைய உயிர் பிரிஞ்சு போகும்போது, அது இந்த தேவனிடத்துல இந்த கடவுள்கிட்ட நம்ம போகணும். அதுதான் பரலோகம். அந்த மோட்சத்துக்கு போகணும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னொரு வாழ்க்கை முடியும் போது உண்டாக போகுது. ஒன்று நரகம், ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். அப்போ பரலோகத்துக்கு போகக்கூடிய கிருபையும் அந்த வாய்ப்பும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிறந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். மறுபடியும் பிறவாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்ற வேதத்தில் ஒரு வார்த்தை நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதுதான் கிறிஸ்துமஸ். அவர் உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பதற்காகத்தான் ஒரு கடவுள் குழந்தை என்று பிறந்தார். அந்த உலகத்தில் அவர் மறுபடியும் உனக்குள்ள பிறக்கலாம் கடவுளுடைய ராஜ்யமாகிய மோட்சத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதுக்கு பதிலா நரகத்துக்குள்ள போக வேண்டிய வழியில நாம சிக்கிக் கொள்வோம். நம்மை அறியாமையே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கொடுமையான பாதையில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பிசாசு உண்டாக்கி விடுவான். ஆகினால பரலோகமாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்க பிரவேசிக்கணும், நீங்க அங்க உள்ள நுழையணும்னா இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் பிறந்தான் என்று கொண்டாடி கொண்டிருக்கிற பிறந்த இயேசுவை உன் உள்ளத்துல பிறக்க வைக்க வேண்டும். அதனால் மறுபடியும் பிறப்பது மனம் திரும்புகள் என்ற வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. மனம் திரும்புகள். இத்தனை வயசு வரைக்கும் எப்படியோ நீங்க வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த வயசுலாவது இந்த நாளிலாவது
இந்த நிமிஷத்திலாவது இந்த மைக் மூலமா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டாவது மனம் திரும்புதல் சகோதரனே, அன்பனே அன்பனே மனம் திரும்புங்கள், மனம் மாறுங்கள். இதை சொல்லத்தான் வந்திருக்கோம், இது நற்செய்தி. இந்த மனம் மாற்றத்தை உருவாக்குவதற்காக தான், ஒரு உள்ளத்துல ஒரு மனிதனுடைய உள்ளத்துல பிறப்பதற்காக தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே ரட்சகராக பிறந்தார். அதனால் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்கள் ஊரிலே தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று தேவத்துடன் சொன்ன நற்செய்தி. அதுக்கு முன்னாடி சொன்ன நல்ல செய்தி என்ன? தீர்க்கதரிசி மூலமாக சொன்னது சமாதான பிரபு. சமாதானத்துக்கு பிரபு அவர்கள் தலைவர். சமாதானத்துக்கு பிரின்ஸ் அவர் தான். பிரின்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லப்பட பிரின்ஸ், சமாதானத்தை கொடுக்கிற இளவரசர். அவர் இல்லாம இங்க சமாதானமாய் வாழ முடியாது. டூப்ளிகேட்டா கொஞ்ச நேரம் இருக்கலாம், டூப்ளிகேட் சந்தோஷத்துல கொஞ்ச நேரம் வாழலாம், நிலையானது கிடையாது. நிலையானது வேண்டும் என்றால் இயேசு உங்கள் உள்ளத்துல பிறக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோமே, அந்த கொண்டாட்டத்துக்குரிய காரணமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உள்ளத்துல பிறக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக இதெல்லாம் ஒரு அனுபவமாக கொடுப்பதற்காகனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதுமே. அப்படி பிறந்த இயேசு எதை செஞ்சாரு, எப்படி அவராக செய்ய முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும் தான். இந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு, எந்த நிலையிலும் மன ரம்யமாக நிம்மதியாக நம்ம வாழ முடியாதபடிக்கு, உலக பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், நிம்மதியற்ற நிலை, எவ்வளவுதான் என்னதான் சம்பாதிச்சாலும் கையில் ஒரு பைசா இல்லாத வறுமை, எவ்வளவுதான் கொஞ்ச நேரம் சமாதானமா இருந்தாலும் வீட்டுல சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையும் சாத்தனமாகிய பிசாசு குடும்பங்களில் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார். மையமாக அதை வைத்து விடுகிறார். குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் கூட ஒரு மனதோட சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியாதபடிக்கு அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு குடும்பங்கள்ல, ஊருங்கள்ல, நாடுகள்ல, தேசங்கள்ல, ஒரு ஒரு தேசத்துக்கு தேச சண்டை, ஒவ்வொரு நாடும் தன்னுடைய எண்ணெயில படைகளை குவித்துக் கொண்டு ராணுவ படைகளுக்கு ஆயுதங்களை தயார் செய்து கொண்டு ஒருவரை ஒருவரை எப்படி அழித்து நாசமாக்க வேண்டும் என்கிற ஐடியாக்களும் சிந்தனைகள் தான் இருக்கிறவருடைய அந்த பார்டர்ல ஒரு சமாதானத்தை உண்டாக்கணும் என்ற எண்ணமே இல்லாத வகையில பிசாசு உலகத்தை உருட்டி கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே தான் உனக்கு சமாதானம் என்று ஆண்டவர் வருகிறார். உனக்கு சமாதானம் என்று இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். உனக்கு சமாதானமான ஒரு நற்செய்தி என்று இயேசு கூறுகிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியாக இயேசு பிறக்கிறார். பிறந்தவர் எப்படி இதையெல்லாம் கொடுக்கிறார் என்றால், உங்களுக்காக அவர் சிலுவையில தன்னை தியாகமாக கொடுக்கிறார். பிறந்த இயேசு வளர்ந்தவராக ஒரு வாலிபனாக கட்டு ஒரு வாலிப கட்டுடைய உடையவனாக சிலுவையில தன்னை தன்னை ஒப்புக் கொடுக்கிறார், பலியாக்குகிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் ஒன்று சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு மனிதனுக்கு கிடையாது. கடவுள்கிட்ட அகில உலகத்தையும் படைத்தவர், மனிதனை படைத்தவர், மனிதன் விலகி விலகி கடவுளை விட்டு தூரம் போயிட்டான், மறுபடியும் அவனை சமாதானமா சேர்த்துக்கொண்டு அவனை வாழ வைக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா ஒரு பலியாக வேண்டும். அந்த பலியாக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்ததனாலதான் அவர் பலியாக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பலிகள் இருந்தது. ஆடை வெட்டினா, மனுஷன் கோழியை வெட்டினா, மாடு வெட்டினா, பன்றியை வெட்டினான், என்ன எதையோ வெட்டி அந்த ரத்தத்தை பார்த்தான். அப்ப கூட சமாதானத்தை பார்க்க முடியவில்லை, அப்ப கூட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை ரட்சிக்கிறது என்ற நேரம் நிச்சயம் கொடுக்கிறது. அதுக்காகதான் நீங்க இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்பதான் அந்த சந்தோஷமும் பரலோகமும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காகதான் இயேசு கிறிஸ்து பிறந்தால் அதை செய்து முடித்தார். சிலுவையில தன்னை தியாகமாக செய்து முடித்தார். அதுக்கு முன்ன நாம எப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரர்கள், பாவிகள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள், இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயத்தை கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம் என்று சத்தியம் நமக்கு சொல்லும். இதுதான் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நாம நீதிமானவர்களாக ஆக்கும். கடவுளுக்கு முன்னாலே நம்ம பாவம் பாவிகள், கடவுளுக்கு முன்பாக நம்ம அக்கிரமக்காரர்கள். பைபிள் நமக்கு சொல்லுகிறது,
கடவுளுக்கு முன்னாடி நம்ம நீதிமானே கிடையாது, சுத்தமானே கிடையாது. எப்படி எப்படியோ தவறு செய்து எல்லாரும் பாவம் செய்தோம் என்கிற அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருந்தோம். இப்போ அதை மாற்றுகிறார். எப்போ நீங்க மனம் திரும்பி இயேசுவே என்று அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் உங்க வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம். உங்க உள்ளத்துல நீ உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு எப்பான பாவிதான், இத்தனை வருஷம் இதெல்லாம் உணராம இருந்தேன், இப்ப அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் உணர்கிறேன் என் உள்ளத்துல, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க என்று சொல்லுகிறவன் உள்ளத்துல அவர் நிச்சயமா வராரு. வாசல் பணிகளை நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தால் அவனிடத்துல நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனே என் கூட போஜனம் பண்ணுவான். எந்த ரட்சகர் யார் இந்த உலகத்தில் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் சொல்றது கிடையாது. நீ தூங்கும் போது உன் கூட இருப்பேன், நீ சாப்பிடும் போது உன் கூட இருப்பேன், நான் அவன் சாப்பிடும் போதுனா அவன் கூட சாப்பிடுவேன், அவன் என் கூட சாப்பிடுவான். எந்த கடவுள் நமக்கு இப்படிப்பட்ட ஆர்வமான வார்த்தையை சொல்றார்? எப்படி இயேசு உள்ளத்துல அவர் சத்தத்தை கேட்டு இதயத்துல கேட்டு அவருக்கு உங்க உள்ளத்தை திறந்து கொடுக்குறீங்களோ, அப்ப உங்க உள்ளத்துல வந்து அந்த நிமிஷத்துல இருந்து இந்த உலகத்துல உங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவர் கூடவே இருப்பார் என்ற அர்த்தம். நீங்க எங்க நடந்தாலும் எங்க படுத்தாலும் எங்க எந்த ஊருக்கு போனாலும் உன் கூடவே இருக்கிறார். ஆகினாலே அவர் பரிசுத்த ஆவியாய் கடவுளா இருக்கார். நம்முடைய கண்களால பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய கண்கள் உன்னை பார்க்கும். நீ எங்கே போனாலும் அங்கே அங்கே அவருடைய கண்கள் உன்னோட கூட இருக்கும். எங்கே உன்னை ரட்சிக்கிற கடவுளாக, ரட்சிகராக, உன்னை தப்புவிக்கிறவராக, ஒரு காப்பாற்றுகிறவராக அவர் இருப்பார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இதெல்லாம் கேட்டு நீங்க மனம் திரும்பினால், விசுவாசித்தால் நீங்க ரட்சிக்கப்படுறது மட்டும் இல்ல, அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய மனம் திரும்புவது மூலமாய் உங்க குடும்பமும் ரட்சிக்கப்படும். உங்க குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகளாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். பிறக்க போகிற குழந்தைகளுக்காகவும் இயேசு பிறந்தார், அதுதான் நற்செய்தி. பிறந்தவர்களுக்காகவும் இயேசு பிறந்தார், அதுவும் நற்செய்தி. இனியும் பிறக்க போகிற உங்க குடும்பத்தில் இருக்கிற தலைமுறைக்காரரும் இயேசு பிறந்தார். எல்லாருக்காரும் ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தங்கள் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறார். பைபிள் பழக்கம் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இனிமே தேவையில்லை. எங்கேயும் போய் எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் நம்ம எதையும் ரிஸ்க் எடுக்க எதையும் செய்ய வேண்டியது இல்லை. இயேசு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு, பலியாயிட்டாரு. ஒரு ரத்தம் சிந்த வேண்டியது கடவுளுக்கு முன்னாடி, ஒரு ரத்தம் சிந்தனம் மனுஷனுக்காக, பரிசுத்த ரத்தம். அது கூட அந்த பரிசுத்த ரத்தம் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் கன்னி வயிற்றுல பிறந்தார், அப்பா அம்மாவுக்கு பிறகு ஒரு கன்னி வயிற்றுல பிறந்தாரு. கன்னியின் பரிசுத்தமான கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டாரு. அந்த உருவான கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்திவிட்டாரு. மூன்றாவது நாள் மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார். சித்தப்பா செத்து போனவர் கலர்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை தான் உங்களுக்கு சொல்ல நாங்க வந்திருக்கிறோம். பிறந்தார், வளர்ந்தார், மறித்தார், உயிர்த்தெழுந்தார், உயிரோடு எழுந்தார். அப்படி உயிரோடு இருக்கிற ஒரு கடவுளை தான் நாங்கள் நற்செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிறந்தார், பிறந்தார், ஒவ்வொரு வருஷமா பிறகிறார். உங்க வருடத்துல பிறந்தாரா? ஒவ்வொரு டிசம்பர் மாதத்திலும் பிறகிறார். உங்க வீட்டுல பிறந்தாரா? ஒவ்வொரு டிசம்பர் மாதத்திலும் பிறக்கிற இயேசு பிறந்த நற்செய்தியாகவே போல பிறந்து பல பல தியாகங்களை, பல விதமான அற்புதங்களை மக்கள் மத்தியிலே செய்தார், செய்து காட்டினார். நான் தான் தேவகுமாரன், நான் தான் உலக ரட்சகர். அப்பவே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த காலத்திலே 2000 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஊர்ல இந்த அனுபவம் நிறைய கிடைக்கல. நிறைய குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட உணர்வு இன்னும் ஏற்படவில்லை. எப்ப ஏற்படும்? காலம் சமீபமாயிடுச்சு. மறித்து உயிர்த்து போன இயேசு கிறிஸ்து, கீழவர்களால் தரிசனம் காட்டி உயிர்த்து போன இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உதவியா இருக்க, கூடவே இருப்பதற்காக காப்பாற்றுவதற்கு உதவியா இருக்க அவரை கொடுத்த இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக எல்லாரு பார்வையில எல்லாரு கண்களும் பார்க்கும்படியாக மீண்டும் வரப்போகிறார். அவர் மீண்டும் வரப்போகிற காலம் சமீபமாயிடுச்சு, சமீபமாயிடுச்சு. உலகத்துல நடக்கிற பயங்கரமான காரியங்கள், மனுஷனை மனுஷன் கடிச்சு தின்ற, அடித்து கொள்ளுங்க அழிக்கிற பயங்கரமான வைராக்கியங்கள், அழிவுக்கேற்ற பாதையில உலகம் முழுசுமே போய்கொண்டிருக்குது. இதுல இருந்தெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு நாளுக்கு இந்த உலகம் நிற்க போகுது. அந்த நியாய தீர்ப்பு நாளை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ராஜாவாக நியாயாதிபதியாக வரப்போகிறார். முதல்ல வந்த மாதிரி குழந்தையா வரப்போகுது,
மாட்டு கொட்டையில போறதுமா வர போறதில்ல, என்ன சிலுவையில திரும்பி கொண்டு போய் அடிங்க அப்படின்னு சொல்லி வர போறதில்ல. என்ன நீங்க ஒண்ணு செய்யுங்கிறது, நான் தான் நியாயாதிபதி, நான் தான் ஜட்ஜி, இனி உங்களை நியாயம் தீர்க்க போகிறேன் என்க அதிகாரம் உள்ளவராய், அதிகாரம் உள்ளவராய் மீண்டும் வரப்போகிறார். அதனால அன்பளவுகளே, இவ்வளவு நேரம் இந்த அருமையான நச்சி நீ கேட்டீங்க, உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற பிறந்த இயேசுவை கொண்டாடி கொடுக்கிற நாமும் கொண்டாடலாம், ஒருவேளை சந்தோஷப்படலாம். ஆனால் அவர் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சமாதானம், அவர் மூலமா மிகுந்த சந்தோஷம் உண்மையிலே உங்க உள்ளத்துல இருக்குதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்மையாக இயேசு பிறந்த நற்செய்தி, இதுவரைக்கும் உலகத்துல இருக்க அந்த செய்தி, அந்த சந்தோஷம், இந்த சமாதானம் எனக்கு என்னன்னே தெரியாது, இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை இருந்தீங்கன்னா, அதை கொடுக்கிற உண்மையான கடவுளாகிய இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல விசுவாசம், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள சூழ்நிலை கொண்டு இருந்தாலும், மனைவி மூலமோ கணவன் மூலமோ பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலமோ இல்ல அப்பா அம்மா மூலமோ இல்ல சொந்தக்காரர்கள் மூலமோ இல்ல பக்கத்து வீடு அக்கத்து வீடு எது மூலமா உங்க மன வேதனையா, உங்க மனு இன்னும் வேதனை இருக்குதா, அழுகு இருக்குதா, ஏதோ ஒரு சூழ்நிலைகளா நீங்க அழுத்தப்படுறீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. அதை சொல்லதான் நற்செய்திய சொல்ல வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. நீங்க ஒருத்தர் மாறினீங்கன்னா உங்க குடும்பத்துல அந்த சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும். நீங்க ஒருத்தர் உங்க உள்ளத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவ உண்மையா விசுவாசித்தீங்கன்னா, அப்போ உங்க வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படும். இதுதான் நற்செய்தி. இயேசு பிறந்தார், சும்மா போயிட்டார்ல, பல தியாகங்கள் செய்தார், பல அற்புதங்களை நிகழ்த்தினார், பல நோயாளிகளை குணமாக்கினார், பாவங்களை மன்னித்தார். இதே நமக்கும் கிடைக்கும், நம்முடைய பாவங்களை மன்னிக்க இப்போது ஆண்டவர் இருக்கிறார். மாம்சமான இந்த கண்கள் பார்க்காது, அவருடைய கண்கள் ஒன்று பார்க்க, உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறது, என்ன யோசிக்கிற என்பதை பார்க்கிறது, நீ எந்த நிலையில் இருக்கிற என்பதை பார்க்கிறது. விசுவாசத்தோட உள்ளத்துல ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவர்கிட்ட வரும்போது, அவர்கள் உள்ளத்துல வந்து பிரவேசித்து உலகம் உலகத்தின் வாழ்க்கை முடிவிற்கும் கூட இருந்து பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை அழைத்துக் கொண்டு செல்வார். ஆகிறார் அன்பானவங்க, இன்றைய அனுக்கிரக காலம், இப்போதான் ரட்சிக்கப்படுவதற்கு நாள், வேற நாள் தள்ளி போடாதீங்க. இன்னொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வருமானதுன்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடந்து போறதுன்னு எந்த மனுஷனுக்கு தெரியாது. நாம ஒருவேளை பிளான் பண்ணி சிந்திச்சு வச்சிருக்கலாம், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று, அதுக்கு நேர்மாறா எதிர்மாறா மாறக்கூடிய சூழ்நிலை உலகம் உழந்து கொண்டிருக்கிறது. இன்றுதான் ரட்சிப்பு, இன்றுதான் அனுக்கிறக்கூடிய நாள், இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். ஆகினால் அன்பானவர்களே, மீண்டும் நல்ல செய்தியாக சொல்கிறேன், பிறந்த இயேசு இதற்காக தான் பிறந்தார். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது, சந்தோஷமா இருக்குது, சமாதானமா இருக்குது, ஆனால் அது நிலையானதா இருக்கிறதா? உண்மையாக இயேசு கிறிஸ்து பிறந்தா, உள்ளத்துல பிறந்தாதான் அது நிலையானதா இருக்கும். நிலையான ஒரு நகரத்துக்கு பரலோகத்துக்கு நாம போக முடியும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, பிறந்த இயேசுவை விசுவாசிங்க, மரித்த இயேசுவை விசுவாசிங்க, உயிரோடு எழுதலையும் விசுவாசிங்க, அவர் மீண்டும் வரப்போகிறார் நியாயம் தீர்ப்பதற்கு என்பதை விசுவாசிங்க. அத்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள்.